சக்தியாய் சிவமாகி தனிப்பட முக்தியான முதலை துதி செய்ய சுத்தியான சொல் பொருள் அணங்குல சித்தியானை தன்சை பொற்பதமே. வணக்கம் நேர்களே. திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம் 10வது படலம். மலைத்துவ ராஜனை வரவழைத்தல். அதாவது காஞ்சன மாலை தடாதகையின் தாய் காஞ்சன மாலை கௌதம முனிவரிடம் வீடு பேர் அடைவதற்கான வழி கேட்க கடலில் மூழ்கி எழும்பலாம் என்று கூறினார். கடல் வந்தது. ஒரு கடல் கேட்க 7 கடல் வந்ததாம். அப்போது தயாரானார்கள். அப்போது கடலில் குளிப்பதற்கும் மூழ்கி எழும்புவதற்கும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பெண் கணவன் கையை பிடிச்சிக்கிட்டு கடலின் ஆறில் மூழ்கி எழும்பணும், கணவன் இல்லைன்னா பிள்ளை கையை பிடிச்சிக்கிட்டு இறங்கணுமா கையை, அதுவும் இல்லைன்னா பசுமாடு வால் பிடிச்சிக்கிட்டு மூழ்கி எழும்பலாம் அப்படின்னு சொன்னார். இப்போ வாலை பிடிச்சிக்கிட்டு நான் மூழ்கி எழும்புகிறேன் அப்படின்னு வருத்தத்தோடு சொன்னா காஞ்சன மாலை. அது பொண்ணுக்கு கஷ்டமாக இருந்தது. நேர தடாதகை சுந்தர பண்டியர்கிட்ட வந்து எங்கள் அம்மா பசுமாடு வாலை பிடிச்சிட்டு தான் குளிக்கணுமா மூழ்கி எழும்பணுமா, இதுக்கு வேறு உபாயம் இல்லையா அப்படின்னு கேட்க உடனே இவர் மலைத்துவ ராஜாவை நினச்சார். உடனே அவர் மேலே இருந்து இறங்கி வந்துட்டார். வந்து மருமகனை, நான் பெண் பிள்ளையை பெற்றதுனால இந்த பெரிய பேர் கிடச்சிருக்குன்னு மருமகனை வணங்கினார். மருமகன், நீங்கள் என்னையும் வணங்கக்கூடாது, நீங்கள் தான் எனக்கு மாமனார். மேலும் மாமனாருங்கிறவங்க அப்பாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி தழுவிக்கிட்டாங்க. அடுத்து மீனாட்சி வந்தால் அப்பாவை கட்டி அணைச்சிக்கிட்டா. அடுத்து ரெண்டு பேரும் திருமணத்தை பார்க்க முடியலை, ஆனால் இப்போ ரெண்டு பேரையும் நேரம் பார்த்துட்டேன் சந்தோஷம் அப்படி சொல்லிட்டாரு. அடுத்து காஞ்சன மாலை வந்தா கணவன் பக்கத்தில், அவளுக்கும் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ரெண்டு பேருமா கடலில் மூழ்கி எழும்பி வந்தாங்க. வந்தவுடனே சிவபெருமான் வந்து அவங்களுக்கு வந்த பாசங்களையெல்லாம் போக்கி புனிதமாக்கி மேலிருந்து விமானம் தேப்பு விமானம் வந்துச்சு. அதில் ஏறி வீடு பேர் அடைந்தார்கள். அது இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னம்னா, பெரியவர்களை மதிக்கணும். பணக்காரங்களாக இருந்தால் கூட மாமனார் மதிக்கணும். அதே சமயம் மனைவி சொன்னால் கேட்கணும். மனைவிக்கு பிரியமான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ தடாதகை சொன்ன அடுத்து, ஒரு கடலை கேட்டதுக்கு நீங்கள் 7 கடலை வரவழைச்சி எங்கள் அப்பாவையும் வரவழைச்சி அந்த ரெண்டு பேருக்குமே வீடு பேர் கொடுத்துங்க. அவ ஆனந்தமாக சொன்னான். நன்றி நேயர்களே.